ரஷ்ய அதிபர் புதின் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அணு ஆயுத ஷெல்டர்களை தயார் செய்யும்படி உத்தரவிட்டிருக்கிறதா கூறப்படுது பொதுவா அணு ஆயுத ஷெல்டர்கள் அணு ஆயுத இருந்து பாதுகாக்கக்கூடிய பங்கர்ஸ் முக்கிய தலைவர்கள் பெருமளவிலான மக்களை பாதுகாக்கக்கூடிய விதமா பங்கர்கள் அமைக்கப்படும் அணு கதிர்வீச்சால பாதிக்காத வகையில் பாதுகாப்பாக பல மீட்டர் அகலமான சுவர்கள் பூமிக்கு அடியில் சுரங்கமாக அமைக்கப்பட்டிருக்கும் இது போன்ற உலகம் முழுக்க பங்கர்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட நிலையில தான் ரஷ்யாவில் அணு ஆயுத ஷெல்டர்களை தயார் செய்து வைக்கும்படி உத்தரவிடப்பட்டிருக்கிறதா கூறப்படுது அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு விதியை வைத்திருக்கு ரஷ்யா ஆனால் அந்த விதியில் தற்போது ரஷ்யா மாற்றங்களை செய்திருக்காங்க அதன்படி அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் கூட அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புதல் அளிச்சிருக்காரு அதன்படி உக்ரைன் உள்ளிட்ட அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் கூட அணு ஆயுதங்களை பயன்படுத்தலாம் தான் ஒப்புதல் இதன் ரஷ்யாவுடைய கொள்கை மாற்றத்துக்கு அவர் வந்து வழிவகுத்திருக்காரு இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு வகையில அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தான் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் செய்த தவறு காரணமா உலக அளவுல அணு ஆயுத போர் மூழக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு அதன்படி அமெரிக்காவோட நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அனுமதி அவரோட இந்த முடிவை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் செய்திருக்காரு அமெரிக்க அதிபர் பைடனோட ஆட்சி காலம் இந்த மாதத்தோடு முடிவடைது இப்படிப்பட்ட நிலையில தான் நீண்ட தூர எல்லைக்கு சென்று தாக்க கூடிய வகையிலான அமெரிக்க ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு உக்ரைனுக்கு பைடன் அனுமதி வழங்கியிருக்காரு இத்தனை காலமா நீண்ட தூர எல்லைகளுக்கு சென்று தாக்கக்கூடிய வகையிலான ஏவுகணைகளை பயன்படுத்துறதுக்கு உக்ரைனுக்கு அனுமதி இல்லாம இருந்தது இதனால ரஷ்யாவை கடுமையா தாக்க முடியாம உக்ரைன் தவித்தது இந்த நிலையில தான் இப்படி ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு தற்போது ரஷ்யா உக்ரைனுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க மேற்கத்திய நாடுகளை வகையில் இந்த தாக்குதல் அமைந்துள்ளது இருக்கிற முக்கிய நகரமான பாயும் ஏவுகணை மூலமா ரஷ்யா தாக்குதல் நடத்தி உள்ளது இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை அணு ஆயுதங்களை கூட சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டது அங்கு போர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வரும் நிலையில இவ்வளவு சக்தி வாய்ந்த ஏவுகணைய ரஷ்யா பயன்படுத்துவது இதுதான் முதல் முறை நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல்ல ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்தல அமெரிக்காவில் அடுத்த அதிபரா தேர்வாகி இருக்கிற டிரம்ப் சமீபத்தில்தான் ரஷ்ய அதிபர் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் வலியுறுத்தியிருந்தார் அப்போது ரஷ்ய தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக கூறியிருந்தது ஆனா அதற்கு மாறாக தொடர்ந்து தாக்குதலும் தற்போது நடத்தப்பட்டு வருது ட்ரம்ப் அடுத்த ஆண்டுடைய தான் அதிபராக பதவியேற்க போகிறார் அது வரைக்குமே உக்ரைன் மீது ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தும் அப்படின்னு ட்ரம்ப் உள்ளே வந்த பிறகு பேச்சுவார்த்தையை தொடங்கும் என்றும் வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க எனவே அது வரைக்கும் ரஷ்யாவோட தாக்குதலை எல்லாம் சமாளிக்க வேண்டும் அப்படின்னா உக்ரைனுக்கு அதிக நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் தேவைப்படும்